பைக் சுவிச்சிருக்க எல்லாமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே, இது ஹீரோ குரூப்போட ஸ்பெண்டர் பிளஸ் மாடல். இந்த வண்டிக்கு விளம்பரம் தேவையில்ல. ஸோ கான்செப்ட் என்னன்னா, இதுக்கு பேர்தான் ஆயில் ஸ்ட்ரைனர். இதுக்கு கீழே உள்ளது வந்துட்டு இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்டு. இதை கலட்டி விட்டு தான் வந்துட்டு பல இன்ஜின் ஆயில கலட்டிட்டு புது இன்ஜின் ஆயில் நம்ம ஊற்றுவோம். ஓகே, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜின் ஆயில் வந்துட்டு இந்த ஆயில் ஸ்ட்ரைனர் வழியாக தான் ஃபில்டர் ஆகி இந்த ஆயில் பம்புக்கு போகுது. இன்ஜின் ரன் ஆகும் பொழுது இந்த ஆயில் பம்பும் ரன் ஆகி இந்த இன்ஜின் ஆயில் வந்துட்டு ஃபுல் இன்ஜினுக்கும் அனுப்பி லூப்ரிகேட் பண்ணுது. அப் டு ஹெட் வரைக்கும் அனுப்பும். திடீர்னு இன்ஜின் மிஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு ஆயில் பம்பை கழட்டி பார்த்தா ஆயில் பம்புக்கு ஆயில் சப்ளையே வரல. ஏன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே ஆயில் ஸ்ட்ரைனர் கழட்டி திருப்பி பார்க்கும்போது இந்த ஆயில் ஸ்ட்ரைனர் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டஸ்ட்டை தாண்டி ஃபியூயல் பம்புக்கு ஆயில் நல்லா சப்ளை ஆக முடியலை. ஸோ சொல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வெறுமனே வந்துட்டு இன்ஜின் ஆயில் மட்டும் 3000 கிலோமீட்டர் கொண்டு வந்து மாற்றி மாற்றி ஓட்டிங்க அப்படின்னா, இந்த ஆயில் ஸ்ட்ரைனர் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் ஆகி உங்களுக்கு ஊற்றக்கூடிய இன்ஜின் ஆயில் இந்த ஆயில் பம்ப் வழியாக லோடே பண்ணாது. அதனால பாருங்கள், வண்டிக்கு ஃபுல் இன்ஜின் வேலை ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் ஒரு 20000 கிலோமீட்டர் கொடுத்த தடவை மெக்கானிக்ஸ்ட கொடுத்து இந்த மாதிரி ஆயில் ஸ்ட்ரைனரை கலட்டி க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி சில வண்டிக்கு வந்துட்டு பஜாஜ் டிவிஎஸ் கம்பெனிக்கெலாம் ஆயில் ஸ்ட்ரைனர் இந்த மாதிரி வெளியிலேயே வந்துடும். அதனால இந்த மாதிரி வண்டிக்கெலாம் கிளச் சைடு தான் பிரித்து க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆயில் மாற்றும் பொழுது ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா பைக்கர் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.